திண்ணையில் உதயனை அமர சொல்லிவிட்டு அவர் உள்ளே போனார். அவரது வீடு மிகவும் பழமையானது. நிறைய தூண்கள் கொண்டது. அந்த தூண் ஒவ்வொன்றிலும் பெண்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. வெளியே வந்ததும் நம்பூதிரி, என்ன விசேஷம் என்று கேட்டார். இந்திராவின் சடலத்தை யாரோ எரித்திருக்கிறார்கள். சவக்குழியில் வெறும் சாம்பல் மட்டும்தான் இருக்கிறது. அதை நான் அறிவேன். ஆனால் இதற்கெல்லாம் பின்னால் உள்ள நபர் சக்தி வாய்ந்தவன், அற்புத சித்திகள் தெரிந்தவன். எதற்கும் நான் ஒரு வழி வைத்திருக்கிறேன்.